கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த சனிக்கிழமை உபவாச ஜபத்திலே பங்கெடுக்கும்படிக்கு காத்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்க வரும்பொழுது நம் ஆண்டவரோடு கூட நெருங்குகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட நெருங்குகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவ நாடி என்று சொல்ல முடியும். ஆகவே ஜபத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஜப நேரத்தை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபங்களை நீர் கேட்கிறீர். அந்த ஜபங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறது. அந்த ஜபங்களுக்கு நீர் பதில் தருகிறீர் என்பதை நாங்கள் மனதார விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாடி மகிமைப்படுத்துகிற வேளையில் நீர் அதில் மகிமைப்படுவீராக. நாங்கள் ஜெபிக்கிற எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, மன்றாட்டுகளுக்கு நீர் கிருபையாய் செவி சாய்த்து எங்கள் வாழ்க்கையில் நம்முடைய அற்புத கிரியை வெளிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாமா? இருக்கிற இடங்களில் நீங்கள் கரங்களை தட்டி கத்தரை பாடி மகிமைப்படுத்த அன்பாக கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியேன் அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியேன் அவரை பணிந்திடுவோம். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். விசுவாசத்தோடு வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்த நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்த நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ
ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார் தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பாம் மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம் மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார் விசுவாசத்தோடு நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார் சேனை அதிபன் நமது தேவன் அவரை என்றுமே போற்றிடுவோம் சேனை அதிபன் நமது தேவன் அவரை என்றுமே போற்றிடுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம் அல்லேலூயாம் அவரை துதிகளை பா துதிகளை சொல்லி அவருடைய துதிகளை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமாக அல்லேலூயா அல்லேலூயா நமக்காய போர் செய்கிற ஆண்டவர் நமக்காய் யுத்தம் செய்கிற ஆண்டவர் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய போராட்டங்கள் வானமண்டலத்தின் சேனைகளோடு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதில் கர்த்தர் தான் நமக்கு துணையாய் நின்று ஆண்டவரே நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா தம்மை நோக்கி வேண்டும் பொழுது அவர் ஆதரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா தம்முடைய வாக்கினை இன்றைக்குமே காத்தொருளிகிற ஆண்டவர் அல்லேலூயா 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 தைரியத்தோடே இந்த கால வேளையில் நாம் கிருபாசன தண்டையில் சேர கடவுமாக அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வாயிலாக இரத்தத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் கிருபாசன தண்டையில் நாம் சேருகிறோம் நம்மிலே ஒன்றுமில்லை தகுதிகள் என்று சொல்லிக்கொள்வதற்கு நம்மிலே ஒன்றுமில்லை பலன் என்று சொல்லிக்கொள்வதற்கு அவரை அண்டிக்கொள்ளுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவருடைய பிராயச்சித்த பலியினாலும் மட்டுமே நமக்கு தைரியத்தோடே கிருபாசன தண்டையில் சேர்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த கால வேளையில் இந்த ஜபத்தில் பங்கு பெற்று கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே நான் இருக்கிற வண்ணமாகவே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுவீர்களா லார்ட் ஐ கம் டு யுவர் ப்ரெசன்ஸ் ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம் நான் இருக்கிற வண்ணமாகவே நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து ஒரு ஜப பாடலாக நம் ஆண்டவரிடத்தில் நாம் பாட இருக்கிறோம் தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே அதுக்கு உம்முடைய கிருபை தான் என்னுடைய சுயபலத்தை சார்ந்து நான் நின்று விட முடியாது என்னுடைய சுயபலத்தை சார்ந்து அதையும் செய்து விடவோ சாதித்து விடவோ முடியாது உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி கிருபாசன தண்டை ஓடி வந்தேன் கிருபையால் இறங்கிடுமே
தடுமாற்றமில்லாமல் நான் வாழ்ந்திட உன் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உன் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபையில்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம் கிருபையில்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றமில்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுவே. தடுமாற்றமில்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திடேன், அதை நீர் நன்றாய் அறிவேன். என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திடேன், அதை நீர் நன்றாய் அறிவேன். உம் பலத்தால் எல்லாம் செய்திடம் உம் கிருபையால் நிறைத்திடுவே. உம் பலத்தால் எல்லாம் செய்திடம் உம் கிருபையால் நிறைத்திடுமே. ஆமாண்டவரே, உம்பலத்தால் உம்பலத்தால் எல்லாம் செய்திடம் உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். சோர்ந்திடாமல் ஜெயம் ஏறெடுக்க கிருபையால் நிறைத்திடுமே. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. அவரை பார்த்து சொல்லுவோம், உம் கிருபையில்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம் கிருபையில்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. எங்க பலத்தை சார்ந்து கொண்டா தடுமாற்றங்கள் வந்துவிடக்கூடும் ஐயா. உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளவில்லை என்றால் தடுமாற்றங்கள் வந்துவிடும். ஆண்டவரே, எங்களுடைய பலத்தால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய நினைத்தால் அநேக நேரங்களில் நாங்கள் பல பலச்சையை பெற்று பலன் குன்றி சோர்ந்து விடுவோம். ஆண்டவரே, சோதனை காலங்களிலே ஜெபிக்க முடியாமல் தடுமாறும் பொழுது உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டால் மட்டுமே நாங்கள் ஜெபிக்க முடியும். உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீபாலா வார்ஷன் தேரிலே வலோ ரபமசியங் கரலகரபலசியந்தரலகாம். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட
உம் கிருபையால் நிறைத்திடுமே. உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே என் ஆராதனை, உமக்கே என் ஆராதனை. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. We bless your name. We bless your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். Cast all your cares on him, for he careth for you. He is my peace. He is my peace. அவரே என்னுடைய சமாதானம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி சாய்த்தருளும். காலை நேரத்தில் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு வேத பகுதி பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 4:6-7 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஜபத்தினால் விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பி நாட் ஆங்ஷியஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள் அருமையானவர்களே, நாம் அநேகமாக நம்முடைய எல்லாரையும் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே ஏதோ ஒரு விதத்திலே கலங்க பண்ணக்கூடிய விதத்திலே பதஷ்டம் அடையக்கூடிய விதத்திலே கவலை கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை முன்னிட்டு அதை தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் நம்ம இந்த காரியத்தை நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, இந்த ரெல்முக்குள்ள எங்களை கொண்டு வாங்க. எல்லா புத்திக்கும் அப்பாற்பட்ட தேவ சமாதானம் என்று சொல்லப்படுகிற அந்த எல்கைகளுக்குள்ளே அந்த மண்டலத்திற்குள்ளே Lord, help me to get into the realm of peace that passeth all understanding. Lord, bring me into that realm, irrespective of what my circumstances are. என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதற்கு அப்பால் பட்டதான நிலைமையில் புத்திக்கு எட்டாத புத்திக்கு அப்பால் பட்ட ஒரு தேவ சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக அந்த ரெல்முக்குள்ளே அந்த மண்டலத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது வாஞ்சையாக இருக்கிறது? எத்தனை பேருக்கு இது விருப்பமாக இருக்கிறது? கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரெல்முக்குள்ளே போன பரிசுத்தவான்களெல்லாம் உண்டு, அனுபவித்திருக்கிறார்கள். ஆண்டவரை நெருங்க 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 இந்த ரெல்முக்குள்ளே நம்ம போகலாம். இந்த ரெல்மில் இந்த மண்டலம் இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம போக முடியும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நமக்கு உதவி செய்வார். ஏரோது ராஜா யாக்கோபை கொன்றுவிட்டு அது யூதர்களுக்கு பிரியமாயிருக்கிறது என்று கண்டு அதை விட மேலே டாப் லெவல் லீடர்ஷிப்பில் இருந்ததான பேதுருவு மேலே கையை வைக்கிறதற்கு அவன் முடிவெடுத்து பேதுருவையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். அவன் சிறைச்சாலையில் போட்டு விட்டான். அடுத்த நாள் காலையிலே பேதுரு
சிரச்சேதம் பண்ணப்பட வேண்டியதான ஒரு சூழ்நிலைமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு காலையில் நீ உயிரோடு இருக்க மாட்டே, நீ சாக போகிறாய் என்று எவரிடத்தில் சொன்னாலும் அவருடைய மனநிலைமையும் மனப்பான்மையும் இருதயமும் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். முந்தின நாள் இரவு அவர்களால் தூங்க முடியுமா? நாளைக்கு நீ இருக்க மாட்டே, நாளையோடு அவ்வளோதான், உனக்கு முடிஞ்சுது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக நேரடியாக ஒரு சில பரிசுத்தவான்களோடு கூட பேசி, பல ஆண்டுகளாக அவரோடு நெருக்கமாக நடந்ததான அனுபவம் உள்ள பரிசுத்தவான்கள் தங்களுடைய மரணத்தை சந்தோஷமாக எதிர்கொள்வார்கள், சமாதானத்தோடு எதிர்கொள்வார்கள். ஆனால் எல்லாரும் அப்படி அல்ல, அது நமக்கு தெரியும். ஏன் இல்லை அப்படி இருக்க முடியவில்லை என்று சொன்னால், அந்த ரெல்முக்குள்ளே அங்கே போகிறதான அந்த அனுபவம், தேவனோடு நெருங்கி பழகும் பொழுது தான் அந்த அனுபவம் வருகிறது. அந்த அனுபவத்தை விசுவாசித்து, வார்த்தையின்படி விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். இந்த பேதுருவை பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது முந்தின நாள் இரவு பேதுரு அன்றைக்கு சிறைச்சாலையிலே அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலையில் ஏரோது ராஜா அவரை வரவழைத்து அவரை சிறைச்சேதம் பண்ண போகிறார் என்கிறதான நிஜமான அந்த உண்மை தெரிந்தும் அங்கே என்ன நடக்கிறது? 12 அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே, ஸ்தோத்ரம், அந்த இடத்துல வாசித்தீர்கள் என்று சொன்னால் 6 ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 கட்டப்பட்டு, ஒரு சங்கிலியில் கட்டினா பத்தாதான், தப்பிச்சு ஓடிடுவாராம். 2 கட்டப்பட்டு 2 நடுவே, 2 முழிச்சு பார்த்துட்டே இருக்கிறான். நடுவே என்ன செய்தாராம்? பேதுரு நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் அவங்க அவங்க சிறைச்சாலையை காத்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப நிம்மதியான ஒரு தூக்கம். பேதுருவே, இது எப்படி முடிந்தது? பேதுருவே, இது எப்படி சாத்தியம்? பேதுருவே, பேதுரையா, எப்படி முடிஞ்சது உங்களால்? நம்ம கேட்டா பேதுரு ஒருவேளை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், 3.5 யார் கூட இருந்தனோ அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஒரு முறை கலிலேய கடலில் நாங்கள் படகுல எல்லாரும் போய்கொண்டு இருக்கும் பொழுது, எனக்கு நல்ல வெல் நோன் டெரிட்டரியாக இருந்த போதிலும், எனக்கு நல்ல அறிமுகமான அந்த கடல் பகுதியாக இருந்த போதிலும், நான் அடிக்கடி பயன்படுத்தின படகாக இருந்த போதிலும், எனக்கே பயம் வரக்கூடிய அளவில், என் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் பயம் வரக்கூடிய அளவில் அந்த கடல் ரொம்ப கொந்தளிச்சுது. நாங்கள் அலறி அடிச்சுட்டு, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையான்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னு பேதுரு சொல்லுவார். அவர் படுத்து பின்னணியத்தில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அவ்வளவு கொந்தளிக்கிற அலைகளின் நடுவிலும், சீற்றத்தின் நடுவிலும், புயலின் நடுவிலும், ஆக்ரோஷத்தின் நடுவிலும் அவர் நிம்மதி, அவரால் படுத்து தூங்க முடிந்தது. அவரோடு இருந்தவன் நான். எனக்கு ஒன்று தெரியும், அவரை அல்லாமல் எது ஒன்றும் நீ தொட முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஒருவேளை பேதுரு நம்மிடத்தில் பதில் சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ரெல்ம் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். சுற்றில் உன்னை சுற்றி எது நடந்தாலும், எது வந்தாலும் வராவிட்டாலும், எதுவும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எதில் முன்னேற்றம் வந்தாலும் தடைபட்டாலும், ஆண்டவருக்குள்ளே நீ அனுபவிக்கக்கூடியதான, இந்த உலகம் தரக்கூடாததும் எடுக்கக்கூடாததுமான சமாதானத்தை கர்த்தருடைய பிள்ளையே உன்னால் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம், ஹல்லேலூயா, இருக்கிற இடத்துல இது வேண்டுமென்றால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனிமே எந்தெந்த சின்ன சின்ன காரியத்தில் என் தூக்கம் கெடக்கூடாது. ஆண்டவரே, இனிமே என்னுடைய இருதயம் பதறக்கூடாது, நான் பதஷ்டமடையக்கூடாது. நீ பதறி பேசுகிற வார்த்தைகள் எத்தனை
உன்னுடைய பதட்டத்தினாலேயே உன்னுடைய வாயிலே எத்தனை முறை மகளே உனக்கு அவிசுவாச வார்த்தைகள் வெளியே வந்து விழுந்து விடுகிறது. உனக்கு வரக்கூடிய நன்மைகளை, வர வேண்டிய நன்மைகளை, உன்னுடைய பாதையிலே கர்த்தர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை அது தடுக்கிறதோடு மட்டுமல்லாமல் இன்னும் காலதாமதம், இன்னும் காலதாமதம் என்று அது பின்னுக்கு தள்ளிக்கொண்டே போகிறதே. ஏன் பதறி பதறி அவிசுவாச வார்த்தைகளை நீ பேச வேண்டும்? Why making lots of negative confessions? ஏன் காரணம் தெரியுமா? உன்னால் அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியலை இல்லையா? இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் நோடு கூட இடைப்படுகிறார் மகனே, ஆண்டவர் நோடு கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகம் தரக்கூடாது, எடுக்கக்கூடாதுமான சமாதானம், புத்திக்கு அப்பாற்பட்ட, புத்திக்கு எட்டாத அந்த தேவ சமாதானத்தை என்னுடைய சிந்தையில், என்னுடைய இருதயங்களில் ஆளும்படி கத்தச் செய்வீராக. ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ஷபாலா காத்திரி பியாந்தரலா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களை நிறைப்பதாக, எங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்கள் சிந்தைகளை நிறைப்பதாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளப்படத்தக்கதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க செய்யுங்க. டேக் அஸ் இன் டு தட் ரெல்ம் ஓ காட். ஓ ஷிபால ரபா, கத்திர அப்படியே செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையானவர்களே, அடுத்ததாக இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற சூழ்நிலைகளினூடாக நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை நான் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், நம்முடைய எல்லாருடைய லைஃப்லையும் நாம் நினைக்கிறபடியும் நாம் எதிர்பார்க்கிறபடியும் 100% 100% நம்ம பிளான் படி காரியங்கள் நடக்கிறது இல்லை. 100% அப்படியே நம்ம நினைக்கிறபடி நடப்பது இல்லை. காரணம் என்னவென்றால், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளும் கர்த்தருடைய நடத்துதல்களுக்குள்ளும் நம்மை அர்ப்பணித்து விட்டு கொடுத்திருக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே என்ன செய்ய விரும்புகிறார், அவர் பிந்திய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வர விரும்புகிறார், நம்முடைய வாழ்வை கொண்டு எதை செய்ய விரும்புகிறார், இதை எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளிலே அதற்கான பிளாட்ஃபார்ம்ஸை செட் பண்ணிகிட்டே இருப்பார், ஆயத்தம் பண்ணி கொண்டு வருவார். இது நமக்கு நிறைய நேரங்களில் தெரியாது, வெளியே பார்க்க முடியாது, விளங்கி கொள்ளாது. சில நேரங்களில் ஏன் செய்கிறாருன்னு புரியாது, எதுக்கு அனுமதிச்சார்னு தெரியாது, ஏன் அனுமதிக்கிறார்னு விளங்காது. ஆனால் காலங்கள் வரும் பொழுது அப்போ நமக்கு புரிய வைப்பார். புரிகிறது மாத்திரமல்ல, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம அப்படியே நம்மளை இதுக்கு மேலே எப்படி ஊற்றுவதென்று தெரியாத அளவுக்கு அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் கர்த்தர் கிரியை செய்திருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இப்போ என்ன ஜெபம் பண்ணுறோன்னு சொன்னால், போன் பண்ண போகிறோன்னு சொன்னால், ஆண்டவரே நீர் என்ன சூழ்நிலைகளை அனுமதித்தாலும் பின் நாட்களில் நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு தான் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறீங்க. ஆண்டவரே, அதனூடாக நான் எதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா அதை நம்ம கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் திரும்ப திரும்ப சில நேரங்கள் அதே சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார் ஆண்டவர். சில விஷயங்களை நாம் நம்மளோட லைஃப் லெசனாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினால், நம்ம கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஆண்டவர் சில சூழ்நிலைகளை அனுமதிப்பார், மாற்ற மாட்டார். நாம் கற்றுக்கொள்ளாத வரைக்கும் ஆண்டவர் விடமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு லைஃப் லாங் லெசன் சில பேரோட லைஃப்பில் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புவார். வாழ்க்கைக்கு வந்த பாடத்தை நான் மறந்து போக மாட்டேன் ஆண்டவரே, வாழ்க்கைக்கும் நான் இந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று எத்தனை பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சில விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளும்படிக்கு மகனே, மகளே, கர்மியான சகோதரா சகோதரி, கர்த்தர் சில சூழ்நிலைகளின் வழியாக உன்னை அனுமதிப்பார். ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் உன்னை அனுமதித்து நடத்தி கொண்டு போனாலும் அது ஒன்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் பிறகாலே ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருப்பார். காரணம் இல்லாமல், காரணம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் எந்த சூழ்நிலையையும் அவர் உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிப்பது இல்லை என்பதை நீ ஆணித்தரமாய் விளங்கிக்கொள். Without any purpose, God will never take you into a particular situation.
without any purpose god will never allow certain things in your life unde vaalkaila nokkam illamal endha oru kaaryathaiyum aandavar anumathikkirathu illai aandavare என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற சூழ்நிலைகளுக்காக நன்றின்னு சொல்ல முடியுமா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது? டோன்ட் ஆஸ்க் காட், ஏன் இதை அனுமதிச்சிங்க ஆண்டவரே, இதை அனுமதிச்சிருக்க ஏன் அனுமதிச்சிருக்கீங்க? நம்ம கேட்குற டோன் எப்படி இருக்குன்னா, இதை நீர் அனுமதிச்சிருக்கவே கூடாது ஆண்டவரே, எனக்கு இது பிடிக்கல ஆண்டவரே, எனக்கு இதனால் கோபம் வருது ஆண்டவரே, எனக்கு இதனால் எனக்கு பயமாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு இதனால் நான் சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே, எனக்கு இதனால் எனக்கு கவலை வருது, ஏன் ஜெபிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, இதனால் அப்படி அல்ல, ஏன் அனுமதிச்சிறையான்னு கேட்கும் பொழுது ஆண்டவரே இதில் நான் என்ன கற்றுக்கொள்ளணும், என்ன நோக்கத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னு எனக்கு சொல்லிட்டீங்கன்னா போதும் ஆண்டவரே, ஐ ஆம் ஹாப்பி வித் தேட். ஏனென்று சொன்னால் நீர் என் வாழ்க்கையில் என்ன அனுமதித்தாலும் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டீரையா, நீர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டீர். ஹல்லேலூயா. ரப்ப ரஷேலரு கொபலவா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க, என்னுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற சூழ்நிலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அனுமதிக்கிற சூழ்நிலைகளின் ஊடாக நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை நான் கற்றுக்கொள்ளுகிறதற்கு எனக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. சில நேரங்களில் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திராத சில சவால்கள் உன்னை நோக்கி வரும். நீ எதிர்பார்த்தராத சவால்களை சந்திக்க நேரிடும். அதன் நடுவில் ஆண்டவர் உன்னை பழக்க வைப்பார். ரபோ ஷீகா ரபதலா ஹந்தரே லீக்கமனா தீரமனா கந்தரஹா லிபிகபரபா லீக்கமனமா. புதிதும் கூர்மையுமான ஓ பற்களுள்ள போரடிக்கிற எந்திரமாய் கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நாட்களுக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ரோஷி கப்பரா தீடலபலபா. கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஓ நீ பகைவரின் வாசல் ஸ்தலங்களை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் ஓ சத்துருவின் சூழ்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் இன்றைக்கு கர்த்தருனை பழக்குவிக்கிறதற்காக ஓ தேவனை நீ முற்றிலும் 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 சார்ந்து கொள்ளுகிறதை பழக்குவிக்கிறதற்கு ஏதுவாக கர்த்தர் மேலே உள்ள விசுவாசத்தில் நீ ஆணித்தரமாய் இருந்து அதில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு உன்னை பழக்குவிக்கிறதற்கு ஏதுவாக கர்த்தர் சில சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. பின்னாட்களிலே உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு. ஓ ரபா ஷத்தர் அலஹா. இன்றைக்கு குறைச்சலின் சூழ்நிலை எதுக்கு தெரியுமா உனக்கு? பின்னால் உன் கை நிறைய வேற போஷிக்கும் மகனே, உன்னுடைய கரங்கள் நிறைய வேற போஷிக்கும் மகளே. ரபா சேகர் ரமானா செட்டரிமி ஷண்டுரிபி லக்கப். ஏன் வனாந்தர பாதை தெரியுமா? அதன் நடுவில் உன்னை கைவிடாத கண்மலை உன் அருகில் இருந்து உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். வனாந்தரத்திலே ஓ உன்னை போஷிக்கிறது உண்மையானால், வனாந்தரத்திலே உன்னை போஷிக்கிறது உண்மையானால், எந்த சூழ்நிலையில் உன்னை கைவிடாமல் அவர் நடத்தி செல்கிறதை குறித்து நீ ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்கிறதற்கு கர்த்தர் நடத்தி செல்வார். பின் நாட்களிலே உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா ஷாபாதானமா. சில காலங்களிலே உன்னை சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் எடுத்து சென்றது நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரத்தில் நீ பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக உனக்குள்ளே பெருமை வந்து விடாதபடிக்கு. சில தோல்விகளின் வழியாக, சில சிறுமைப்படுத்தலின் வழியாக ஆண்டவருக்கு நீ ரொம்ப முக்கியம் மகனே, மகளே. ஆண்டவருக்கு நீ ரொம்ப முக்கியம். அவருடைய கரத்தில் பிரகாசிக்கிற ஒரு பாத்திரமாக, அவருடைய கரத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக பின் நாட்களிலே உன்னை பயன்படுத்துகிறதற்கு ஏதுவாக, உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் அனுமதித்தார். சில சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள், ஓ துன்பப்படுத்தப்பட்ட அனுபவங்கள், ஹல்லேலூயா, தாழ்த்தப்பட்ட சில அனுபவங்கள், அது உன்னை தேவனுக்கு முன்பதாக ஆண்டவர் உன்னை எந்த ஹைட்டுக்கு எடுத்துட்டு போனாலும், உன்னை எவ்வளவு உயர்வுக்கு கொண்டு போனாலும், நீ கர்த்தருக்கு முன்னால் தாழ்மையாய் நடந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். அது உன் கர்த்தருக்கு முன்னால் தாழ்மையாய் நடந்து கொள்ளும்படிக்கு அந்த அனுபவங்கள் உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதித்த சூழ்நிலைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள, தொடர்ந்து கற்றுக்கொள்ளங்களுக்கு கிருபை தருவீராக. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுடைய நிர்விசாரத்தினாலேயோ, மற்றவர்களுடைய மதியினத்தினாலேயோ, மற்றவர்களுடைய கவனக்குறைவினாலேயோ, நெக்லிஜென்ஸ், எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ எந்த பாதிப்பும் வராதபடி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு எங்களை தப்புவிப்பீராக. அல்லேலூயா. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணி வைக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஐயா நான் பாட்டுக்கு ஒழுங்காக தான் வண்டி ஓட்டிட்டு போனேன், ஒழுங்காக தான் வண்டி ஓட்டிட்டு போனேன், சரியான இடத்துல லெஃப்டில் தான் போனேன், மெதுவாக தான் போனேன், ஆனால் ராங் சைடில் ஒருத்தர் வேகமாக வந்து திடீர்னு தட்டிட்டான்,
எத்தனை பேர் சொல்லி கேட்டிருக்கிறீங்க? மற்றவர்களுடைய மதியினத்தினாலேயும், மற்றவர்களுடைய நிர்விசாரத்தினாலேயும், மற்றவர்களுடைய கவனக்குறைவினாலேயும், ஸ்தோத்திரம், மற்றவர்களுடைய அதாவது சொல் கேட்காத தன்மையினால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துடுதே. பவுலுக்கு அப்போஸ்தலன் பவுலுக்குங்க கப்பர் சேதம், அவர் முதலே தெளிவாக சொன்னார் போக வேண்டாம்ப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொன்னார். ஆனால் அவங்க கேட்கல, பாதிப்பு அவருக்கும் சேர்த்து வந்தது. ஸ்தோத்திரம். கப்பர் சேதத்தில் இத்தனை இடங்களில் அதை கொஞ்சம் சரியாக பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெக்லிஜென்ஸ். இது எதை காட்டுகிறது பிரியமானவர்களே? இதுக்கெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி வச்சிடணும் நம்ம. ஆண்டவரே, நானும் பாதிக்கப்படக்கூடாது, உங்கள் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, மற்றவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையினால் ஆண்டவரே நானும் என் குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது, என் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் மனசில் உள்வாங்கி உங்கள் வார்த்தையில் நீங்கள் சொல்லி ஜெபிக்க கேட்கிற வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே மற்றவர்களுடைய நிர்விசாரத்தினாலேயோ, மற்றவர்களின் மதியினத்தினாலேயோ, மற்றவர்களுடைய கவனக்குறைவினாலேயோ எனக்கோ, என்னை சார்ந்தவர்களுக்கோ, என் குடும்பத்தினருக்கோ, என்னுடைய பிள்ளைகளுக்கோ எந்த பாதிப்பும் வராதபடிக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளுக்கு எங்களை விலக்கி தப்பு வைப்பீராக, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களை விலக்கி தப்பு வைப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கலாம். லார்ட், வென் யூ அலோ திங்ஸ் ஆர் ஈவென்ட்ஸ் இன் மை லைஃப் அகெயின்ஸ்ட் அவர் பர்சனல் டிசையர்ஸ், ஹெல்ப் அஸ் டு டேக் ஆஸ் இட் கம்ஸ், ஃபுல்லி ட்ரஸ்டிங் யூ. ஆண்டவரே, நீர் எந்த காரியத்தை நீர் அனுமதித்தாலும் நான் முறுமுறுக்காமல் அதை வாழ்க்கையில் அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கிருபை மாத்திரம் சார்ந்து கொள்ள. ஏற்கனவே நம்ம சொன்னதோட கொஞ்சம் தொடர்புடையதான ஒரு பாயிண்ட் தான் இது. உங்கள் கிருபை நான் சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில சூழ்நிலைகளுக்குள்ளே ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்மை அழைத்து போவார். சில நேரங்களில், என் அநேக நேரங்களில் வெளிப்படுத்தாமல் கூட அழைத்து போவார். சில பேருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்லுவார், சொல்லி இது வழியாக கூட்டிக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார். சில நேரங்களில் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அது போகும் பொழுது நமக்கு என்னவென்று விளங்காமல் கூட இருக்கும். ஆனால் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் கைவிடாமல் நடத்தி செல்கிறதை, ஒரு டனலுக்குள்ளே உன்னை கொண்டு போகிறது போல், இருட்டு டனலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு போல இருக்கும், ஆனால் உன்னை கரம் பிடித்த கண்மலையாகிய கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த டனலுக்கு அந்த புறத்திலே அங்கே ஒரு வெளிச்சத்துக்கு நேராக மறுபடியும் உன்னை அந்த வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு போகிறதற்கு ஏதுவாக அவருடைய கரம் உன்னை நடத்தி செல்கிறது பார்க்க முடியும். இதுவும் நிரந்தரம் அல்ல. அந்த டனலின் அனுபவம், அந்த குகைக்குள்ளே போகிற அனுபவம், அது நிரந்தரமானது அல்ல. அதன் வழியாக உன்னை அழைத்து சென்றாலும் பின்புறத்தில் அவர் வெளியே கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் அனுமதிக்கிற காரியங்களில் அப்படியே ஹெல்ப் மீ டு டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய டிரான்சிஷன் வழியாக கர்த்தர் உன்னை கொண்டு போவார். டிரான்சிஷன் ஆஃப்டர் டிரான்சிஷன் லைஃப்பில் வந்து கொண்டே இருக்கும். ஷீகாமான் அரபா, டேர்னிங் பாயிண்ட்ஸ் உன் லைஃப்பில் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே ஈல்டு பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கர்த்தரை மட்டும் நம்பி, கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து கொண்டு ஆண்டவர் எல்லா டிரான்சிஷனுக்காக கர்த்தருக்கு சோத்துறோம். எவ்ரி டிரான்சிஷன் இஸ் நாட் அன் ஈஸி திங். அது ஒரு எளிதான காரியம் கிடையாது. நம்முடைய இயல்பான சுபாவம் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணாது, பண்ணவும் முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கி நடத்தும். ஆண்டவரே, நான் டிரான்சிஷன் பீரியடில் இருக்கிறேன்னு சொல்லி சில பேர் நீங்கள் இப்போ ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, என்னோடய லைஃப்பில் ஒரு மேஜர் பகுதியிலிருந்து இன்னொரு இடத்துக்குள்ளே ஒரு டிரான்சிஷன் உள்ளே போக சில பேர் இப்போ போய்கொண்டு இருக்கலாம். அந்த டிரான்சிஷனில், அந்த மாற்றத்துக்குள்ளே போய்கொண்டு இருக்கலாம். சில பேர் இன்னும் சில காலங்களுக்கு உள்ளாக நீங்கள் போக போகிறீங்க. ஓ ஷீக்கமோ ராத்தியாலபா, இன்னும் சில மாதங்களுக்குள்ளாக ஒரு பெரிய டிரான்சிஷன் வழியாக நீ போவ. ஆனால் கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கும் மகனே, கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கும் மகளே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறதான வாலிப சகோதர சகோதரிகள், நீங்கள் திருமண வயது வந்துருச்சு, அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க, ஜெபித்துட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் வரனை கொண்டு வர வேண்டும் என்று உங்களுடைய பெற்றோர்களும் ஜெபித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கைகூடி வரும், சீக்கிரத்தில் வரும். வருகிற நேரத்தில் அது உன் வாழ்க்கையில் ஒரு டிரான்சிஷன், ஒரு பெரிய டிரான்சிஷன், ஏ ஹியூஜ் டிரான்சிஷன். ஆனால் கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். தைரியமாய் முன்னேறிச்சல், கலங்காமல் முன்னேறிச்சல். கரம் பிடித்த நாயகர் உன்னை நடத்தி செல்லுவார். கம்போரா சாந்தேரேபி லபோதரியா
அல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் அனுமதிக்கிற காரியங்கள் என்னோட லைஃபோட ட்ரான்சிஷன்ஸ் என்னோட லைஃபோட டர்னிங் பாயிண்ட்ஸ் திருப்பு முனைகள் ஆண்டவரே மாற்றங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறதற்கு உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்கிறதற்கு எங்களை பக்குவப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 கர்த்தர் இதுவரைக்கும் சொன்னதான ஜெபங்களை கேட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஓடுவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்தும் பிரத்யட்சமான பிளான் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பிரத்யேகமான பிளான் வச்சிருக்கிறார் உன்னோட ஒவ்வொருத்தரோட லைஃப் குறித்தும் நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்ல காட் ஸ்டில் ஹேஸ் அ பிளான் ஃபார் யூ காட் இஸ் நாட் த்ரூ வித் யூ எட் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய வயதுக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் வாலிபர்களாக இருக்கலாம் முதியவர்களாக இருக்கலாம் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு ஆண்டவரே இனி உள்ள காலங்களிலே நீங்கள் அப்படி ஜெபிக்க வேண்டும் இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிற காலங்களிலே இனிமே இன்னும் எத்தனை உங்களுடைய வருகை தாமதித்தால் இனிமேல் இன்னும் எத்தனை காலங்கள் இருக்கிறது அந்த காலங்களிலே என்னை கொண்டு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டங்களை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நடத்துவீராக அதுதான் நமக்கு ஒரு கிரிப்பாக இருக்கும் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு வசனத்தை மட்டும் கொடுக்கலாம் வாழ்க்கைக்கென்று சில பேருடைய லைஃபு அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தையை வச்சு ரிவால்வ் ஆகிட்டே வரும் அது ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் மாதிரி இருக்கும் ஓ ஒரு சக்கரம் சுழறுகிறதற்கு மாட்டு வண்டியில் அந்த சக்கரம் சுழறுகிறதுக்கு ஒரு சென்ட்ரல் ஆக்சில்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சக்கரம் சுழறுகிறதுக்கு ஏதோ உன்னோட வாழ்க்கை சக்கரம் கர்த்தருடைய சித்தத்திற்கும் கர்த்தருடைய திட்டத்திற்கும் ஏற்ற விதத்தில் அவர் நடத்துகிற அந்த பாதையில் பயணிக்கிறதுக்கு ஏதுவாக அவர் கொடுக்கிற அந்த ஒரு வார்த்தை அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் அச்சாரமாக இருக்கும் இந்த சென்ட்ரல் ஆக்சிலாக அது இருக்கும் ஆண்டவரே அதை எனக்கு வெளிப்படுத்தி தாங்க சில பேருடைய லைஃப்பில் மகனே இதுதான் உன்னை வச்சு நான் வச்சிருக்கிற அழைப்பு இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற வார்த்தை இதுதான் உன்னோட லைஃபுக்கு நான் கொடுக்கிற வசனம் என்று சொல்லி ஆண்டவர் உன்னோடு கூட பேசியிருக்கலாம் ஏற்கனவே சில பேரோட லைஃப்பில் நம்ம பேசுவார் ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே வாட் இஸ் த பிளான் யூ ஹேவ் ஃபார் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கைக்கு நீர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே எனக்குள்ளே கர்த்தர் பேசுவீராக எனக்குள்ளே கர்த்தர் வெளிப்படுத்துவீராக என்னுடைய பிள்ளைகளின் காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக என் குடும்பத்தை வைத்து என்ன செய்ய நினைக்கிறீரோ கர்த்தர் வெளிப்படுத்துவீராக வெளிப்படுத்தி நடத்துவீராக ஆண்டவரே சொல்லி ஜெபிங்க அல்லேலூயா அந்த திட்டம் உனக்கு தெரிய வந்துருச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த திட்டத்தில் நீ அந்த திட்டத்தின் பாதையில் ஓ அந்த திட்டத்தின் திசையில் நீ பயணிக்கிறதை பார்க்கும் பொழுது அவ்வப்போது ஆண்டவர் உறுதிப்படுத்தல்களை கொடுக்கிறதை நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய இருதயம் மகிழும் உன்னுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக கழிகூறும் உன்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும் உன்னுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய திருப்தி உண்டாயிருக்கும் மகனே மகளே அல்லேலூயா ஆண்டவர் உனக்கு அப்படியே செய்வார் ரேபா காத்தி டபோஷா கமனா தீதலபா சந்திர லபூரபா திட்டங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே திட்டங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே திட்டங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே திட்டங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அல்லேலூயா 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 உங்க திட்டம் தான் என் லைஃப்ல நடக்கணும் உங்க திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க தேங்க்யூ ஜீஸ் அழகான ஒரு பாடல் உண்டு திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா எஜமானரே வேலைக்காரனுக்கு ஏன் கவலை எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறித்த திட்டங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அதற்கு ஏற்ற விதத்தில் தான் உன்னை நடத்துவார் மகனே என்னை நடத்துங்கன்னு சொல்லி எத்தனை முறை நீ ஜெபித்திருக்கிறா எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட சொன்னா என்னை நடத்துங்கன்னு கர்த்தருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்னை நடத்தலே ஆண்டவரேன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை சத்ருவின் பொய்களுக்கு செவி கொடுக்காதே உன்னோட மனதில் சத்ருவின் பொய்களுக்கு செவி கொடுக்காதே
Bora sambana raha bala kabara dalama sita raborama rikampara handare bidibi. The door will open. நீ முன்னால் போக 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 சரியான நேரத்தில் அந்த கதவுகள் திறக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம சீக்கிரமாக ஒன்று ரெண்டு காரியங்களை நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்று ரெண்டு காரியங்களை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். குடும்பங்களில் சிதைந்து கிடக்கிற குடும்ப உறவுகள் இயேசுவின் நாமத்தில் சரிப்படுத்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அதுக்கு ஏதுவாக நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்பியா கர்த்தருடைய பிள்ளையே. எந்தெந்த குடும்பங்களில் குடும்ப உறவுகள் சிதைவடைந்த நிலைமையில் இருக்கிறதோ அந்த உறவுகளை கர்த்தர் விசேஷமாக, திருமண உறவுகள் விசேஷமாக, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுகள், சிதைந்து கிடக்கிற உறவுகளை கர்த்தர் சீர்படுத்துவீராக ஆண்டவரே. நீர் மட்டுமே செய்ய முடியும், நீர் மட்டுமே செய்ய முடியும். அதில் ஆண்டவரே, எந்தெந்த பார்ட்னருடைய இருதயங்களில் கர்த்தர் பேச வேண்டுமோ கர்த்தர் பேசுங்க. யார் யார் எதற்கு இசைந்து வர வேண்டுமோ இசைந்து வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திருமண தடைகள் நீங்கி போவதாக. திருமண வயது வந்து ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களிலே, எந்தெந்த குடும்பங்களிலே திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்து இன்னமும் வரன் அமையவில்லை என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில, இந்த நாட்களில் let this season be their season in the name of Jesus. Let there be a turnaround. மாற்றங்கள் வருவதாக. இந்த சீசன்ல அவர்களுக்கு கட்டளையிடப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்காலை நியமித்து வைத்த ஆண்டவர், ஒரு எலியேசரை நேர்வழியாய் நடத்தி சென்ற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்தே ஆக வேண்டும் ஐயா. கிரியை செய்வீராக. புத்திர பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக அடியான் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்கள் பொருத்தனைகளை கர்த்தாவே அங்கீகரித்து தேவரீர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. லைஃப் கம்ஸ் ஃப்ரம் யூ டியர் லார்டு. ஜீவன் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். யூ ஆர் த ஆத்தர் ஆஃப் லைஃப் அண்ட் யூ ஆர் த ரிடீமர் ஆஃப் லைஃப் அண்ட் யூ ஆர் த சஸ்டெய்னர் ஆஃப் லைஃப். You are the source of life. நீரே வாழ்வின், ஜீவனின் ஊற்று உறைவிடமானவர். ஓ ஜீசஸ். உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடப்படுவதாக பரலோகத்தில் இருந்து. கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளாக கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கடனில் இருந்து விடுதலை பண்ணுவீராக ஆண்டவரே. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையில் பிரத்யட்சமான அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வீராக. செய்கிற ஜபங்களுக்கெல்லாம் அநேக சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய கிரியைகள் பிரத்யட்சமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஊழியர்களை, அநேக மிஷினரிகளை கர்த்தர் இந்த சபையின் மூலமாக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நாளை தின ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஏறக்குறைய மூன்று மாதங்கள் கழித்து ஆண்டவரே நாங்கள் கூடி வர இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் மகிமையாய் எங்கள் நடுவில் இறங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க. அற்புத அடையாளங்கள் உண்டாகட்டும். ஜனங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த காரியத்தை கேட்டாலும் நீர் அதிசயமானவர் என்பதை உணர்ந்து நாங்கள் கேட்கிறபடினால அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளைக்கு நாம் சபையாய் கூடுகிறோம். ரெண்டு ஆராதனை உண்டு. ஒரே ஒரு மணி நேர ஆராதனை. நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் முதல் ஆராதனை 8 மணிக்கும், ரெண்டாவது ஆராதனை 10 மணிக்கும் ஆரம்பமாகும். நாளைக்கு கர்த்தர் சித்தமானால் திருவிருந்த ஆராதனையாகவும் இருக்கும். எந்தெந்த ஏரியாஸ் எந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று நாம் அறிவிக்கிறோமோ அந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அதற்குரிய ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 8 மணி முதல் ஆராதனைக்கு வர வேண்டியவர்கள் பாரதியார் நகர், பில்லர் சாலை, மாவு மில், வடிவேல் நகர், குருசாமி நகர், தேனி மெயின் ரோட், என்ஜிஓ காலனி, வெங்கட்ராமன் நகர், கீழக்குயில்குடி ரோட், கம்மாக்கரை, ஜீவானந்தம் ஸ்ட்ரீட், இந்த பகுதிகளில் உள்ளவர்கள் இவர்கள் முதலாம் ஆராதனை ஆகிய 8 மணி ஆராதனைக்கு நீங்கள் வாருங்கள். அடுத்தபடியாக
பத்து மணி ஆராதனை, இரண்டாம் ஆராதனை ஆகிய பத்து மணி ஆராதனைக்கு கர்மத்தூர், செக்கானூரணி, சிக்கம்பட்டி, புளியங்குளம், வடபழஞ்சி, அருள்நகர், முத்துப்பட்டி, பல்கலைநகர், பெருமாள்மலை, ராஜம்பாடி, ஆலம்பட்டி, புதுக்கோட்டை, அச்சம்பத்து, முடக்கு சாலை, திருமங்கலம், மேக்ஸ்வர்த் நகர், எஸ்பிஓஏ ஸ்கூல், தென்றல் நகர் பகுதிகளில் இருக்கிறவர்கள் இரண்டாம் ஆராதனைக்கு வரும்படிக்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எண்ணிக்கையில் அடிப்படையிலானதான இருக்கைகள் போடப்பட்டிருக்கும். சற்று வருகிறவர்கள் நீங்கள் ஆப்போசிட் பில்டிங்கில் நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கொள்ள அன்பாய் கேட்கிறோம். காட் பிளஸ் யூ.